எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? எஸ். நீங்கள் சிரமப்படாதீங்க, படுத்துக்கோங்க. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, இன்னும் ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகலன்னு டாக்டர் சொல்லிட்டார். 2 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா? எங்கே மாமியை காணும்? இப்போ தான் கிளம்பி போனேன். ஆமாம், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்த அளவில் இருக்கு? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன், மீதியை பகவான் பார்த்துப்பார். நான் வர சொன்னப்போ நீ வரல, இப்போ பகவானே உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கார் பாத்தியா? நீங்க சொல்றத பார்த்தா பிளான் பண்ணி வேணுனே காலை உடச்சுண்ட மாதிரினா இருக்கு. ஏய், தேசியாச்சாரியங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்தாரு, அப்புறம் ஆளை பார்க்க முடியல. மாமாவுக்கு கௌசி செத்தது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, இதெல்லாம் அவர் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இந்த ஊர்ல நல்ல வாழ்க்கையே இடம் இல்லைன்னு ஆனந்தியும் அழிச்சுண்டு கும்பகோணத்துக்கே போயிட்டார். கவலைப்படாத, அவருக்கு அங்கே இருப்பு கொள்ளாது, உடனே புறப்பட்டு வருவார் பாரு. பாம்பே பார்ட்டிக்கு நீங்கள் ரெடி பண்ணியிருந்த டெண்டரை இன்னும் அனுப்பலை. அது முக்கியமான டெண்டர், உடனே அனுப்பிச்சிடு. நீங்கள் பழைய வழியாக மனசில் வச்சுட்டு ரேட்டை கோட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் திடீர் திடீர்னு விலை ஏறிடுறதே. பால் விலை ஏறியாச்சு, கேஸ் விலை ஏற போகிறது, அரிசி விலை ஆல்ரெடி உச்சாணி கொம்பில் இருக்குது, சர்க்கரைக்கு கூட விலை ஏற போகிறதா பேசிக்கிறா. முன்னெல்லாம் கரண்ட்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும், இப்போலாம் இபி பில்லை பார்த்தாலே ஷாக் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் வர பட்ஜெட்டில் டேக்ஸ் கூட கூட போகிறதா பேசிக்கிறா. நீங்கள் கோட் பண்ணியிருக்கிற ரேட்டுக்கு சப்ளை பண்ணால் நமக்கு வானில மட்டும்தான் மிஞ்சும். ஏன் அப்படி பார்க்குறேன்? வந்த கொஞ்ச நாளே இவ்வளோ தேறிட்டேன்னு பார்த்தேன். தண்ணியில் விழுந்தா தானாக நீச்சல் வராது. 10% எக்ஸஸாக போட்டு நான் ஒரு புது டெண்டர் ரெடி பண்ணியிருக்கேன், நான் அதை அனுப்பிடட்டுமா? ம், அப்படியே செய். சரி, ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் பார்த்து படிச்சுட்டு சைன் போட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுங்க, அப்போ நான் கிளம்புறேன். ரங்கம், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்கிட்ட ஏதோ பேசணும்னு பீச்சுக்கு வர சொன்னியாமே, வெங்கட் சொன்னா. நீங்க என்ன வர சொன்னதானா அவர் சொன்னார்? அப்படியா, மறுபடியும் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டானா? என்ன சொன்னேன்? இல்ல ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு. சரி, ஜாக்கிரத. அப்பனே, சௌந்தரராஜா. மாமா, வாங்க மாமா, ஆச்சரியமானா இருக்கு. அம்மாளா, உடம்பெல்லாம் வெண்ண இருக்கியா? எதுக்கு ஆச்சரியப்படுற? இல்ல மாமா, நீங்க மனசே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு போன ஜோரை பார்த்தா நீங்க திரும்பி வரமாட்டேலன்னு தான் நினைச்சேன். என்ன பண்றது, இங்க இருந்தா துக்கம் மாறி மாறி வந்து மனசுல ஈசிக்கிறது. ஊரோட போயிடலான்னு இருந்தேன், அங்க போனா இங்க நீ தனியா இருக்கிய, என்ன பண்றியோ ஏதோன்னு மனசு கிடந்து அலட்டிக்கிறது. உன்ன மாதிரி எல்லாத்தையும் தொடச்சு போட்டு கல்லாக்கிட்டு இருக்க முடியலையே. ஏபிஎன் சரியா தான் சொன்னார், உங்க மாமாவுக்கு எங்கேயும் இருப்பு கொள்ளாது, திரும்ப வந்துருவார் பாருன்னு. அம்மாளா, ஏபிஎன் உடம்பு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா. இன்னும் ஹாஸ்பிட்டலாக இருக்காரா? ம், ஒரு 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுறாளாம், அதுக்கப்புறமும் ஒரு 2 மாதம் பெட்ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கா. நல்ல மனுஷன். ம், பாவம். கொடுங்க மாமா. நமக்கு உதவ போய் 7.5 நாட்டான் அவரையும் பிடிச்சு ஆடுறான். மாமா, ஆனந்தி வரல? இல்லடி, அவளுக்கு இந்த ஊரே பிடிக்கல. அதான் என் மச்சனை ராமசேஸ்வரத்தில் விட்டு வந்திருக்கேன். அம்மாளா, காலம்பற காஃபியை சாப்பிட்டு பஸ்ஸை பிடிச்சேன், பசி வயத்தை கிழறது, கைகால் அலமிட்டு வரேன், சாத்த போடும். சரி மாமா, எடுத்து வைக்கிறேன். அப்பா, அம்மா, ஏழுமலையானே, எத்தனை நாள் ரா வச்சு ஆட்ட போகிறேன், என்ன முடியலையடா அப்பா. ம், ஏண்டி ரங்கம், கோவிந்த்.
நீங்க யாரு? ரங்கநாயகியோட மாமியார். மாமியார்னா? ஸ்ரீகாந்தோட அம்மா. மும்பைல இருந்து வந்திருக்கேன். நீ எதுக்கு இந்த இடத்துல கால் எடுத்து வச்ச? இல்ல, ரங்கம் தான் லெட்டர் போட்டு அவதான் அறிவிட்டு போய் சொன்னான். உனக்கு எங்க போச்சு புத்தி? அவ வர சொன்ன உடனே புட்டி தூக்கி பரவட்டிய? எங்க ஷோர் கிடைக்கு காத்துட்டு இருந்தியா? உன் பிள்ளை இந்த குடும்பத்துக்கு பண்ண பாதகம் போறாதுன்னு இப்ப உன் மகனுக்கு வேற கெடுதல் பண்ண வந்திருக்கியா? என்ன நான் இங்கே வந்து நல்லதாக போச்சு. மாமா, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் கத்துங்கோ. இந்த கடங்காரி எதுக்கு லெட்டர் போட்டு அடிச்சுட்டு வந்திருக்க? வார்த்தையை அடுக்கி பேசுங்க மாமா. அவ என் மாமியார். ஆஹா, மகா பெரிய மாமியார். மொன்னம் கட்டி சாட்சாத் ராமச்சந்திர பெத்தெடுத்த கோசல தேவி பாரு. அவளை இந்த விட்டு முதல்ல போச்சலி வெளியில. அவ எதுக்கு மாமா ஆத்த விட்டு போகணும்? ஏண்டி, அந்த கடங்கார நமக்கு பண்ணின கொடுமைகளையும் இதே கூடத்தில் யமன் மாதிரி வந்து என் குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சனை போறதையும் மறந்துட்டிய? எனக்கு புரிஞ்சு போச்சோ. நான் புரிஞ்சு கொடுத்தோம். புருஷங்கார என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ரங்கநாயகி அவ அம்மா வளர்ச்சி வந்து வச்சிருக்கா பாரு. இவ்வளவு மாதிரி மாட்டு பணம் உண்டான்னு லோகத்துல எல்லாரும் போயிருந்து பேசணும் ஒன்றியோ? அதுக்காக இப்படி எல்லாம் கூத்தடிச்சுட்டு இருக்க. மாமா, நீங்க என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவர் வேணும்னு விரும்பி இந்த மாதிரி எல்லாம் செய்யல. சின்ன வயசுல நடந்த சில சம்பவங்கள் அவர் இப்படி மாத்தி எடுத்து நேத்தே இவ சொல்லிதான் தெரியும். மகாத்மாவை கொன்னவனுக்கும் எத்தனையோ காரணங்கள் இருந்தது. எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி நன்னாவும் மனச கரைச்சிருக்காடி அந்த ஃப்ராடோட அம்மா. மாட்டு பொண்ணு உறவை வச்சுக்கிண்டு முதல்ல இவ உள்ள நுழைஞ்சிட்டா நாளைக்கு அந்த கடங்காரன் அம்மா ஆம்படியாரு சொல்லிட்டு வேண்டாத உறவு முறையெல்லாம் சொல்லிட்டு அவனை அதுக்குள்ள வந்துருவான். என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவ இந்த ஆத்துல தான் இருப்பா. அப்ப நான் இந்த ஆத்துல இருக்கல, நான் போயிடுறேன். அது உங்க இஷ்டம். நீ நீ சொன்ன நான் வெளியில போயிடுவேன். உங்க அப்பா கண்ணை மூடும் போது நான் உனக்கு துணை இருக்கிற நம்பிக்கை எல்லாம் கண்ணை மூடி இருக்கான். நான் போகமாட்டேன், இங்கதான் இருப்பேன். அதுவும் உங்க இஷ்டம். உங்க இஷ்டம் உங்க இஷ்டம் சொல்லிட்டு எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு நடத்திட்டு இருக்கியா? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. மாமா, அப்பவே பசிக்கிறதுன்னு சொன்னேன்லே, வாங்கோ சாதம் போடுறேன். இவன் இந்த ஆத்துல இருக்கிறவரையிலும் உன் கையால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். பார்த்தாரி கோயில பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ஆத்து வாசல நாய் மாதிரி கடப்பேண்டி. மாமா, மாமா, ஐயோ ஏமா, என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு சண்டை தேவையா? நான் வழிய பார்த்துட்டு போயிடுறேனே. அம்மா, அவர் பேசினதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அவர் தாம் தூம்னு குதிப்பாரே தவிர மனசு குழந்த மாதிரி. கொஞ்ச நேரத்துல பாருங்கோ, பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாங்கோ சாப்பிடுறாங்கன்னு கெஞ்சுண்டே இருக்க போறாரு. நீங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. ஒழிஞ்சிருக்கான்னு அவன் வந்ததும் எங்களுக்கு சிக்னல் கொடுத்துரு. அப்போ நான் வந்து இந்த விஷயம் எடுத்து ஊதுறேன். வேணாம்டா, நாங்க அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்போம். நீ உடனே சிக்னல் கொடு. திருடன் தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நீ தான் போலீஸ், போ.
யோ, எங்கேயா போகிற? அங்கே பாரு சார், ஒருத்தன் தெனாவாட்டா நின்று சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கான் சார். அவனை பிடிச்சி பயன் போட்டால் 50 ரூபா கிடைக்கும் சார். யோ அல்போம், நீ அந்த 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அங்கே போனேன்னா அந்த ஸ்ரீகாந்த் தான் நம்மளை மஃப்டியில் பார்த்து ஓட்ட மாட்டான். கொலகாரனை தான் பிடிக்க விட மாட்டேறீங்க, கடைசியில் ஒரு சிகரெட் பிடிக்கணும் பிடிக்க விட மாட்டீங்களா சார்? யோ வாய முடியா? எஸ் சார். மசாலா போட்டுறவா? வேண்டாம்ப்பா. போடுங்க சார், நல்லா இருக்கும் சார். என்னது வேஷம்? இதோட 4 மாடை வீதியும் சுத்திட்டு வந்திருக்கியா? ரொம்ப ஜாரம் அம்மாட்டி அவத்து தொலை. நான் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணி வந்திருக்கேன், என்ன திட்டே இருக்கல. அப்படி என்ன பெருசா சாதிச்சுட்டு வந்திருக்க? என்கிட்ட சொல்லி தொலையன். நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் திட்டே இருக்க. நான் அக்கா கிட்ட தான் சொல்லுவேன். அக்கா அக்கா அக்கா, நான் ஒரு காரியம் பண்ணி வந்திருக்க, தெரியுமா உனக்கு? என்னடா சொல்லு. நான் ஜெயிச்சிட்டேன். என்ன மாரவேஷ போட்டியில ஜெயிச்சியா? நிஜ போட்டி, நான் ஜெயிச்சிட்டேன். தமே நிஜ போட்டிங்க, நீங்க லட்ட எடுத்துங்க. ஆமா கா, நான் ஜெயிச்சிட்டேன். அவன் என்னடா ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சன் முதல்ல சொல்லு. நீங்க என்னடா ஷூட்ட கொண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது? நீங்க முதல்ல ஒரு லட்ட எடுத்து அப்படியே வாயில போடுங்க, என்ன நடக்குதுன்னு நான் சொல்லுதே. பண்ணிக்கணும், தப்பா நினைச்சுக்காதங்க. எனக்கு சுகர், இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது. ஐயய்யய்யய்ய, சந்தோஷத்தை கொண்டாட வர மாட்டேங்குது இந்த சக்கரவியாதி. வாங்க அண்ணாச்சி.
நீங்களாவது ஒரு லெட்டர் எடுத்து வாயில போடுங்க, நான் சொல்லுதேன். என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம். டேய், மறுபடியும் அதையே சொன்னா அடிச்சிடுவேன். முதல்ல விஷயத்தை சொல்லு. நான் சொல்லுதேன் தாயி, அது கோயந்தனே இவ்வளவு நாள நான் கிறுக்கு பிடிச்ச பையன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவன் பண்ணிருக்கிற காரியத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவார்டே கொடுப்பாங்களா? கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்லுங்களேன் நீங்களாவது. சாமே, இவ்வளவு நாள் போலீஸுக்கு டிமிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்ரீகாந்த் பயல நம்ம கோயந்தன் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துறான்ல. அதுக்கு வட பாயசத்தோட விருந்த வைக்கணும்ல. அது அப்புறம் வச்சுக்கலாம். கொண்டாங்க, நானும் ரெண்டு எடுத்துக்கிறேன். சாமி, உங்களுக்கு சக்கரை வியாதி இனிப்பாகாதுன்னு இப்ப தானே சொன்னீங்க. நீங்க ஒண்ணும் இந்த கணங்காரனே மாட்டின்னு விட்டான். இனிமே இந்த கட்டை இருந்தா என்ன போனா என்ன? கண்ணா, இங்க வாடா அப்பா, பயத்துல பால வச்சடா, சமத்துடா கண்ணா. இந்த எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. மொத்தத்தையுமே எடுத்துக்கோ. ஏன் வச்சுக்கோ, சாப்பிடு. அக்கா, நீ ஒண்ணு எடுத்துக்கோ, இந்த போறேன், கேட்ச் புடிச்சுக்கோ. அது நீயோ மாமாமே கொட்டி கொட்டிப்பேண்டி கொட்டிப்பேன். இன்னைக்கு தான் எனக்கு தீபாவளி, வருஷப்பிறப்பு, எல்லா பண்டிகையும் இன்னைக்கு தான் எனக்கு. அது நீ என்ன சொல்றது? நீங்க தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க. நீங்க என்ன அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கூப்பிடும் போதெல்லாம் நீங்க மனசுல எப்படி நினைச்சு கூப்பிட்டீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா சொல்லுதேன் தாயி, உங்களை இந்த நிமிஷமும் நான் என் தங்கச்சியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க சொந்த விஷயம் தலையிடாதீங்கன்னு சொல்லி நான் யாரோ அப்படிங்கறத எனக்கு உணர்த்திட்டீல்ல. சந்தோஷம் தாயி, மன்னிச்சுக்கிடுங்க. தலையிட மட்டும் தாய். நடர்வாள் ஏதோ அசட்டு தரமா பேசிட்டா, மனசுல வச்சுக்காதுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? தங்கச்சி அண்ணாச்சி திட்டதுனால அண்ணாச்சி என்ன குறைஞ்ச விட போறாரு? கோயந்தோ, சில பேருக்கு நம்மளால ஒண்ணு செய்ய முடியலன்னு ஆகும்போது இந்த கையால் ஆகாதானம் அது வரும் இல்லையோ, கூட கோபமும் வந்துடும். நம்ம என்ன செய்யறது மாமா? அவரு நாடார் ஏதோ ரிவார்டுன்னு சொன்னார், அப்படின்னா என்ன? ஒண்ணும் இல்லடா பகவான், கெட்ட வழக்கு தண்டனை கொடுக்குறானோ இல்லையோ, அதே மாதிரி நல்ல வழக்கு பரிசும் கொடுக்குறான். அதை தான் இங்கிலீஷில் ரிவார்டுன்னு சொல்கிறேன். அக்காவுக்கு அது கிடைக்கலன்னு கோச்சிக்கிட்டாளா? ஏன் கிடைக்காம என்ன? கிடைச்சிருக்கு, அசடுக்கு அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கல. நம்ம என்ன செய்யறது? டேய் நீ வாடா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பொறியில் அவன்கிட்ட எலி மாதிரி துடிச்சுட்டு இருக்கான் பாரு, அவனை நன்னா பார்த்து வருவான் வா. சந்தோஷமா வாடா. மாமா, அந்த கூண்டில் இருக்க எலிய கம்பி விட்டு குட்டலாமா? கம்பி என்னடா அசடு, கடப்பாறையை வச்சே குத்து. என்னடா கோவத்தை வாடியில காமிச்சுட்டா, நம்ம போறவா ஓடி போயிடும்.